கணக்காருங்குயிலே என் கண்ணே கனகமணி சங்கமணி நீ மறக்காலூருண்ட வஞ்ச என் கண்ணே மன்னவரே தோத்த வஞ்ச என் நாளி ஊருண்ட வஞ்ச This film journeys through two contrasting villages where fishers share a common narrative of displacement and loss of fishing livelihoods and their emotional encounters with dolphins. First is Olekuda, next to which emerged Palk Bay's largest fishing harbour. Next, we journey into Keelamundal, located in the peripheries of the Gulf of Mannar Marine National Park, where the biodiversity conservation is prioritized over the customary rights of the artisanal fishers. In the past, the artisanal fishers used nets made of cotton and nylon to fish in the nearshore waters. At present, the fishing practices have changed due to various pressures. இப்போ கட்டுமரம் இந்த துடுப்பு போட்டு வளைக்கிற ஒத்தை இது ரெண்டும் தான் வச்சு சொல்லி பார்த்தோம். நண்டு வலை நூல் வலை நூல் வலை தான் மேக்சிமம், நரம்பு வலையெல்லாம் கிடையாது. இந்த பெரிய நாட்டு புடவை வந்து பூரா வளைச்சி தான் போகிறது. வளைச்சி போகிறோன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, வாரத்துக்கு ஒரு முறை தான் கரையை வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாமே ஏற்றிட்டு போயிடுவாங்க. தீவில் போய் தங்கிடுவாங்க, கச்சத்தீவில் தங்கி அங்கே சுற்றுவாரம் பட்டுவோம். ஒரு 10 வருடம் 20 வருடம் போகும், அங்கே வச்சு படுப்பாங்க. படுத்தது சனிக்கிழமை வருவாங்க. வந்தாங்கன்னா பெரிய திருநா கூட்டமாக இருக்கும் கடற்கரைகளில். பார்த்திங்கன்னா அப்போ வந்து இப்போ அவங்க பிடிக்கக்கூடாது, அப்போ பிடிக்கலாம். நிறையா கொண்டு வருவாங்க. இந்த வெளியிலேருந்து வந்தாங்க எங்களுக்கு துணிப்பு. இந்த வள்ளங்கள் கொண்டுக்கிட்டு பெரிய பெரிய கட்டுமரம் தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. கொண்டு கட்டுமரத்தில் வந்து வேணும்னாங்க, இந்த வலியை விடுற வலை போட்டாங்க. பெரிய வலையெல்லாம் நிலத்துக்கும் மேம்படத்துக்கும் சரியாக இருக்கும். அந்த வலையில் போட்டாங்கல்ல, அந்த வலையில் போட இந்த வலையை பூரா எடுத்துருந்தோம். அப்போ வந்து தொழில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் முதல்லன்னு சொன்னால் இந்த கரவலை தொழிலுக்கு மட்டும்தான். கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு 13 கரவலை இருந்தது. 13 கரவலைக்கும் ஒவ்வொரு கரவலைக்கும் 40 பேர் 30 பேர் ஆட்கள் இருப்பாங்க. கீழே வந்து அந்த வெயிட்டு கட்டியிருப்பாங்க, மேலே மிதவை இருக்கும் அந்த வலைகளில் நெட்டில் கரவலையில். அப்போ அந்த கரவலை வந்து நம்ம இழுத்து ஸ்டெப் பண்ணி போடுவாங்க பார்த்தீங்களா, ஒன் பை ஒன்னாக அப்படி அப்படி வருவாங்க ஒன் லைனாக. அப்போம்போது அந்த கரவலை வந்து இப்படி நின்னோம்னா இப்படி நின்றுக்கிறோம், இப்படி இழுத்தோம்னா இப்படி ஒடுங்கிக்கிறோம். அப்போ அந்த இப்படி சிஸ்டர் மாதிரி இப்படியே சொல்லிக்கிட்டே வரும். சொல்லிக்கிட்டு வந்தோம்னா அதுக்குள்ளே இருக்கிற மீனுகள்லாம் என்ன நினைக்கும், அப்போ இதை காட்டிலும் நம்மளை காட்டிலும் இது பெரிய மீன் இங்கே இருக்குது அப்படின்னு வச்சு அந்த மீன் அதோடு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அணைஞ்சு. அப்போ கரையோரமாக வந்தோடனே கடல் அடியை கண்ட உடனே தப்பிக்க பார்க்கும். அப்போ இந்த அந்த நேரத்தில் போட்ஸில் போகும்போது தான் சில மீன்கள் அந்த ஓட்டையில் தப்பிச்சு போகும். தப்பிச்சு போக முடியாத எல்லாம் கட்டுப்பட்டு வர்ற மீன் புறம் அந்த மடியில் போய் ஏறிக்கணும். இவ்வளவுக்கும் அது வந்து ஒரு சோம்பேறித்தனமான மீன். போய் மீன் கடலில் இருக்கிற மீனை விரட்டி பிடிச்சி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தான், சுறாவெல்லாம் விரட்டி பிடிச்சி உயிர் வாழுது. இது எவன்டா வலை போடுவான், அவன் வயிற்றில் அடிப்போம்னு இது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் மீனவன் வருவான், இந்த நேரத்தில் தான் அந்த மீன் படும் அப்படின்னு நுணுக்கமான அறிவு கொண்ட மீனாக இருக்காது. சாப்பிடும்போது என்ன செய்யும், அந்த வலையில் வந்து அதுவே பின்னிக்கிட்டு கிடக்குது மீன். இதுவோ இப்படி கப்பி இழுக்கிறதுல வந்து புறபுறன்னு அப்படியே வலை ஓடி 4 பாவம் 5 பாவத்துக்கு ஒவ்வொரு வலையும் போட்டுட்டு போயிடும். அதுவும் வந்து ஒரு மீன் வர்றது கிடையாது, கூட்டமாக வரும். ஒவ்வொரு கூட்டத்திலையும் 15க்கு குறவு இல்லாமல் இருக்கும். இப்போ எப்படின்னா அந்த வெள்ளம் அடித்து கரையை அடித்த உடனே சவுண்டு வருது, எதை நோக்கி போகிறாங்க அவங்க, இந்த வெள்ளம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எங்களுடைய வாய்ஸ் அப்படின்னா பேசுறது வெள்ள சவுண்டு இருக்கிறதுனால நாங்கள் அதிகமாக சவுண்டு கொடுத்து பேச வேண்டியிருக்கு. அந்த சவுண்டை வந்து அது உணருது. சமயத்தில் வலை இழக்கிறதுக்கு முந்தி அந்த மீனை கடலில் பார்த்துட்டோம்னா திரும்பி வந்துடுவோம். வலையை இழக்குனா இது சாப்பிட்றோம் அப்படின்னு வலையை கொண்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம்.
அது வலை இலைக்கு முடிஞ்சு அது வந்துருச்சுன்னா அப்புறம் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் அது வச்சாலும் சட்டம். வலை பிடிக்கிறவன் கை வெடுக்கு வெடுக்குன்னு இழுக்கும். அந்த மீனை பிடிக்கிட்டு போகிறது வெட்டுக்கு வெடுக்குன்னு இழுக்கிறது அந்த மீனுக்கு தெரியும். நாங்கள் 3 மணிக்கு கடலுக்கு போவோம். 3 மணிக்கு போனோம்னு சொன்னால் போய் வலை இலக்க 4 மணி ஆயிரும். 4 மணி இழங்கினோம்னா அது கணக்கு அந்த 4, 4.5 அது எங்கேருந்து வருதுன்ற சொல்ல முடியாது. அது வந்துருச்சுன்னா அன்றைக்கி எங்களுக்கு தொழில் கிடையாது. வந்தவொடனே எங்களுக்கு சவுண்டு கேட்கும், ஃபூத்துன்னு ஒரு மூச்சு ஒன்று விடும். அப்போ தான் அதை வந்துருச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டா வாழை சொட்டக்கிட்டு சட்டார்ன்ட்டு அடிக்கும். அடித்தோம்னா நம்ம தரையில் எவ்வளோ அடிக்கிறோமோ அந்த சவுண்டை க்ளீனாக கேட்கும். வெடி வச்சு அடித்தது மாதிரி அந்த சவுண்டை பார்த்தவொடனே அப்போ அந்த வந்துருச்சு, அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு தொழில் இல்லை, அப்போயே வலையை வாங்க ஆரம்பிச்சிடும். ஓங்கிலாம் முன்னாலேலாம் பார்த்திங்கன்னா அந்த கரமடியில் ஓங்கி வந்து மாட்டிக்கிடுச்சுன்னு சொன்னால் அதை வந்து வெளியே அப்புறப்படுத்தி கடல்லே விட்டுருவாங்க. ஆனால் இப்போ வந்து அதிகமாக வந்து பிள்ளைகள் எந்த வலை இப்போ சாலை சூட வலையை போட முடியலை. கரமடி வளைச்சோம்னா பின்னாடி கூடி வந்து மடியில் கடிச்சு இழுத்துட்டு போயிடுது. அப்புறம் பருவலை அந்த சீலா வஞ்சிரம் அதுகளுக்கு கும்பலா வலை இழக்க முடியலை. ஏன்னா அந்த நன் இந்த வலை கிழக்க வலை தரையோடு கிடக்கும், அந்த வலையே போட முடியல, அந்த வலையே கடிச்சு இழுத்துட்டு போயிடுது. நான் மெட்ராஸில் இருக்கும் போதெல்லாம் இதுக்கு வந்து ஓந்தல்னு சொல்ல மாட்டாங்க, இதை குட்டியாண்டின்னு சொல்லுவாங்க. குட்டியாண்டினா அது ஒரு தாய் மாதிரின்னு சொல்லுவாங்க. குட்டியாண்டி ஐயா என் வலையில் கடியாத, நீ ஓடி போயிறியா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டோம்னு சொன்னால் அதெல்லாம் போயிருச்சு. இங்கே தான் ஏதோ ஒரு பயங்கரத்துக்காக என்ன சூனியமோ என்னென்றே தெரியல. இந்த ஓங்கில் கடிக்கிறது வந்து பெரிய தொழிலாளிகளுக்கு வந்து பெரிய வந்து ஒரு இழைப்பாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நாங்களும் அப்படியே ஒரு வழியை பண்ணி ஒரு பிரச்சனை அதை தடுக்கணும் அதை விரட்டணும்னு சொல்லி இது பண்ணோம்னா அந்த பாரசிட்னு ஒன்று இப்போ உருவாக்கியிருக்காங்கல்ல டிவி பாரசிட் இதுக்குன்னு சொல்லி அவங்க எங்களை எதுக்கும் விட மாட்டேங்காங்க. உசுர கொல்லாத ஓங்கினால தான் மீனை வருது. அது அழிமாட்டம் நம்மளுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓங்கி பிடிக்காத, ஓங்கினு என்னம் செய்யாத ஏன்னா அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஒரு அரசாங்கத்தை ஏற்று நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. The artisanal fishers are of the opinion that the conflicts with dolphins have increased in the recent past. They grapple with questions of how to keep an intelligent animal away from damaging their fishing gear. The decline in fish catch and an increase in fishing efforts means that the dolphins are friends no more. முக்கிய காரணமே வந்து விசைப்படகு தான் இதுக்கு முக்கிய காரணம். அதாவது விசைப்படகுனா எப்படின்னு கேட்டால் ஒரு வருஷத்துக்கு பிடிக்கிற மீன், அதாவது இந்த சிறு தொழிலாளர்கள் இந்த வல்லம் வத்தை வைக்க இது கட்டுமரம் இது அவன் ஒரு வருஷம் பிடிக்கிற மீனை ஒரு போட்டு ஒரே நாளையில் பிடிச்சிரு. இதுக்கு வந்து உறுதியாக சொல்லலாம். அதுலேயும் வந்து இந்த 2 மடி போட்டு இழுக்கிறாங்கல்ல ரெட்டமடி, அது முக்கிய காரணம். நான்லாம் ஒரு 6-7 வயசுலலாம் பார்த்தோம்னா எங்கள் அப்பா இடுப்பு மட்டும் தண்ணி ஒரு சாக்கு பிடிப்பார், 10 நிமிஷத்துக்கு ஒரு சாக்கு முரல் மீன் சும்மா நீஞ்சு கடை வழியே போடுவார், அவ்வளோ மீன் கிடக்கும். இப்போ பார்க்கவே முடியல அந்த மீன்களெல்லாம். அப்படின்னா அந்த லாஞ்சி தொழில் வந்து எல்லாத்தையும் அரிச்சிட்றான். அவன் மீனையும் சம்பாரிச்சுட்டு போயிடுறான், எல்லாத்தையும் அரிச்சிட்றான். அடுத்திருப்பு அந்த மீனையும் வளர விடாமல் அழிச்சிட்டு அதுக்கு தங்குற இடத்தையும் கழுவிட்டு போயிடுறான். சிம்பிள் என்னன்னா தடுக்கப்பட்டு நெட்டப்படுகின்ற, அதே மாதிரி இப்போ வந்து இந்த 300 கண்ணி 500 கண்ணி 5000 கண்ணின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப இவ்வளோ மட்டத்துலேருந்து ஒட்டிய மட்டம் 2 இன்ச் மீன்லேருந்து பெரிய மீன் வர மீன் என்ன மீன் இருக்கு அவ்வளவுமே அதில் வரக்கூடிய அளவுக்கு வந்துருக்கு. இத்தனை மீட்டருக்கு உள்ளதான் விசைப்படகுகள் இழுக்கணும்னு கவர்மெண்ட்டு ரூல்ஸ் இருக்குது. அத்தனை மீட்டருக்குள்ள அவன் இழுக்கிறது கிடையாது. அவங்களும் நிறைய முதலீடு போட்டுருக்காங்க. முதல்ல மாதிரி 1 லட்சம் 2 லட்சம் 17 லட்சம் 18 லட்சத்துக்கு வாங்குகிறேன். வெளிநாட்டு தடை செய்யப்பட்ட இன்ஜின்லாம் வாங்கியிருக்காங்க. கீர் வாங்க சைனா இன்ஜின் வாங்கி கீர் வாங்கி அதெல்லாம் பொருத்திருக்காங்க. பொருத்தி போடுறாங்க, அவங்களும் மீன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறது. ஆனால் இப்போ மீனவர்கள் கிடையாது, இதை வாங்கினவங்களாம் மீனவன் கிடையாது, வியாபாரிகள்
அவங்க நாங்கள் வியாபாரி தான் சொல்ல முடியுமா, மீன் ஒன்றா எப்படின்னா ஒரு எங்களுக்கு இன்னைக்கு இந்தந்த மீன் பிடிக்கலாம்னு நாங்கள் உழவு கொண்டு போவோம். அந்த மீன் தான் அதில் படும், ஊடினா ஊடி மட்டும்தான் படும், விளைமீன் படாது. விளைமீன்னா விளைமீன் உழவு கொண்டு போவோம், அதுக்கு விளைமீன் மட்டும்தான் படும். எட்டிக்கலை கிழக்கன் அது படம் அதுக்கு மட்டும் தனியாக உழவு கொண்டு போவோம். இந்த மாதிரி எங்களை தனித்தனியாக வச்சுருப்போம், எது எதுக்கு எவ்வளோதான் வரலை அப்படின்னு வச்சுருவோம். அவங்கள்ட்ட அது மாதிரி இது எல்லாத்தையும் கூட அடிச்சுருவாங்க. அவங்க வியாபாரிகள் ஆகிட்டாங்க, பெரிய பெரிய முதலாளிகள் ஆகிட்டாங்க, முதல்ல போட்டு முதல் எடுக்கிறாங்க அவ்வளோதான். அவங்களுடைய படிச்சு அந்த மீனை இந்த மீனை பிடிக்கிறேன் அந்த மீனை பிடிக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பரம்பரை இல்லாமல் போகுது. இந்த தீவை பொறுத்தளவுக்கு இந்த பாலப்பாறையினால தான் மீனும் நண்டு கணவன் எல்லாமே அதிகமாக இருக்குது. இதை இந்த சுருக்குமடி ரெட்டைமடி ரோலர் மடி இதெல்லாம் வச்சு இழுக்காமல் இருந்தாங்கன்னா பராமரி உள்ள மீனவர்கள் எப்போதும் கவனமாக சாப்பிட்டுருப்பாங்க. மன்னார் வளைகுடான்னு சொன்னால் பாதுகாக்கணும், நம்ம மன்னார் வளைகுடால் உள்ள ஐலாண்டு தீவுகளை பாதுகாக்கணும். இதுக்கு முன்னால் நம்ம தீவுகளில் போய் இங்கே உள்ள மக்கள் வந்து பிழைச்சி அங்கே வந்து வலை போட்டு மீன் பிடிச்சி அங்கேயே செட்டுலாம் போட்டு குடிசையெல்லாம் கட்டி தங்கியிருந்து மீன் பிடிச்சாங்க. இவங்க மன்னார் வளைகுடா அதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து தீவு பக்கமே போகக்கூடாது, எங்கிட்ட பெர்மிஷன் பண்ணிட்டு தான் போகணும். பாதுகாப்பு அப்படி ஒன்றும் இல்லை. எங்களுக்கு என்ன சொன்னாங்க, மன்னார் வளைகுடாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல முறையில் தீவு இதுகள்லாம் பாதுகாத்து உங்களுக்கு வந்து போய் பிடிக்கிறதுக்கு தங்குறதுக்கெல்லாம் யாதுவாக வந்து வேலை செய்வோம். அதே இடத்துல மீன் வளர்ச்சிக்காக வந்து என்னென்ன மீனை பிடிக்கக்கூடாது, என்னென்ன சங்குகள் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்லாம் இருக்குது, அதையெல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம். உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது அப்படிம்பாங்க. இந்த லோன்கெல்லாம் கொடுப்பாங்க மன்னார் வளைகுடாவிலேருந்து கருவாடி வியாபாரம் மற்றதுகளுக்கு எல்லாம் அப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கெடுபடியாக வந்து தீவுக்குள்ளே இறங்க விட மாட்டாங்க. நம்ம பக்கத்துலேயே நல்ல தண்ணீர் தீவு இருக்குது, அந்த ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நல்ல தண்ணி இருக்கும். இங்கே அப்போ வந்து நாங்கள் தண்ணி இல்லாத நேரத்துக்கள்லாம் இங்கே ஊர்லேருந்து போய் அங்கே போய் படகுல போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடி தண்ணிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். அங்கே ஒரு தெய்வம் ஒன்று இருக்குது, முனீஸ்வரர்னு சொல்லிட்டு, கத்தாமரத்து முனீஸ்வரர்னு சொல்லிட்டு இருக்குது, அது தீவு முனீஸ்வரர்ன்றே சொல்லலாம், நல்லதின் தீவு முனீஸ்வரர்ன்றே. அப்போ சிம்பிளாக முன்னோர் எங்களுடைய முன்னோர்கள் வந்து சிலையாக வந்து அதை வந்து சாமி வச்சு கும்பிட்டாங்க. பின்னாடி அங்கே நாலு இடையில தங்கியிருந்தவங்க எல்லாம் சேர்ந்து கட்டடமாக கட்டி ஒரு பெரிய கோயிலாகவே கட்டி அது வருஷ வருஷம் வழிபாடுகள். அதுக்கு வந்து நிறையா பேருக்கு வந்து குலதெய்வம்னு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு குலதெய்வம் இருக்கும். அது இந்த தீவு முனீஸ்வரர் வந்து எங்கள் ஊருக்காரங்களுக்கு நிறையா பேருக்கு அது வந்து குலதெய்வம். இப்போ வந்து அதுக்கு கூட வந்து அந்த கோயிலில் போய் நாங்கள் வந்து பழைய நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை கூட நாங்கள் செய்ய முடியாத சூழ்நிலை. ஏன்னா பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும் எங்கள்கிட்ட, அங்கே தீவில் போய் சாமி கும்பிடுறதுண்டா. இப்போ நாங்கள் ஊரோட போகணுமே அப்படின்னு சொன்னோம்னா ஊரோடையெல்லாம் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது, ஏதோ ஒரு 50 பேர் போங்க இல்லாட்ட மிஞ்சினா 100 பேர் போங்க அப்படி சொல்லி இப்போ கூட கும்பாபிஷேகம்லாம் வச்சோம். அதுக்கு அவங்களுடைய பாதுகாப்பு மாதிரி கொடுத்து ஃபாரஸ்ட்லேருந்து ஆள் வராங்க, மெரைன் வராங்க, மெரைன் போலீஸு வந்து அதுக்கு பின்னாடி தான் போனோம். இந்த மாதிரி சூழ்நிலையெலாம் வந்து எங்களுடைய மீன் வளம் தான் மீனவனுக்கு இல்லைன்னு சொன்னால் நம்ம முன்னோர்கள் வந்து வழிபட்ட தெய்வத்தை கூட வழிபடுறதுக்கு கூட அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இனிமேல் இந்த ஊரில் வந்து இருக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும், அது கூட எங்களுக்கு கூட இனிமேல் வந்து ஏதாச்சும் ரசீது போடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தீவு வந்து என்னென்னு கேட்டால் காற்று காலங்களில் இந்த வெதர் சீசன் இருக்குது, அதே இடத்துல இப்போ நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம். திசை மாறி வந்தாலும் இந்த தீவு அடையாளம் வச்சு தான் வர வேண்டியது இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு இப்போ தான் வந்து என்னென்னு கேட்டால் சிபிஎஸ்னுக்குன்ற ஒன்று கருவி வச்சுருக்காங்க, முன்னால் அந்த கருவிலாம் கிடையாது. தீவு எங்களுக்கு பெரும்பாலுமே சிறு தொழிலுக்கு இல்லை, எல்லா தொழிலுக்கும் மீனவனுக்கே வந்து தீவுகள் வந்து எங்களுக்கு முக்கியமான அங்கே தான். அதில் போகக்கூடாதுன்னு சொல்கிறது அரசு வந்து மீனவன்களை வந்து பழிவாங்கிறது மாதிரி தான் ஒழிய நன்மைக்காகலாம் கிடையாது. தீவுக்கு போகணும்னு சொன்னால் அங்கே உள்ள பவளப்பாறை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அதெல்லாம் அழிச்சிருவீங்க அப்படின்ட்டு. நம்ம இந்த ஏரியாவில் உள்ள உண்மையான மீனவன், உண்மையான மீனவனுக்கு தெரியும் எந்த இடத்துல பவளப்பாறை இருக்குது, இந்த இடத்துல மணல், இந்த இடத்துல அலிசேர் இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதை தெரிஞ்சு தான் வலைய வைப்பான். பவளப்பாறை இருக்குது, பாறைகள் இருக்குன்னு சொன்னால் நம்ம வலையை கொண்டு போய் நம்மளே போட்டோம்னா வலை பிஞ்சு தானே போவோம், அப்போ நம்மளுக்கு தானே நஷ்டம்னு நம்மளுக்கு தெரியாதா? இவன் நம்மளுக்கு தெரியாத மாதிரி இவன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இவன் பாரம்பரிய மீனவன் மாதிரி இவன் வந்து அந்த கடலே தெரியாதவனை கொண்டு ஆஃபீஸராகவும் அதிகாரிகளையும் போட்டால் இப்படி எப்படி இருக்கும்? ஏன் கண்டெடுத்த முத்த In the past, fish was abundant in the nearshore areas, but now fishers go in search of fish as many species have been lost forever. They remain hopeful
that by sharing their stories, they will be able to gather support to safeguard the fish resources and their customary rights that have sustained them for many generations. The fishers of Olekuda and Kilamundal have noticed how their fisheries have transformed over the years. But what do they think about the future of fisheries? ஒரு காலகட்டத்தில் வந்து மீன் வந்து நம்மளை தேடி வந்துச்சு இங்கே கரையோரமாக, அப்போ பிடிச்சோம். இப்போ நம்ம அந்த மீனை தேடி நம்ம போகும்போது சூழ்நிலை உருவாகிடுச்சு. எங்கள் காலங்களில் எனக்கு தெரிய வாழை மீன் ஒரு மீன் வரும், வாழைன்னா பன்றி வாழைன்னு சொல்லுவோம், அது கலக்கு வாழை. இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷம் அந்த வாழையே பார்க்கலை. கூறலுங்கிற இனம் இல்லை, உள்ளம்ங்கிற மீன் இருந்துச்சு. இந்த உள்ளம் இல்லை, வாணியம் பண்ணால் இல்லை, வஞ்சூரத்துலேயும் வந்து கட்டையஞ்சிலான்னு இருந்துச்சு, அந்த மீன் இல்லை. இப்படி வந்து நிறைய வகை மீன் இல்லை. நாங்கள் எங்கள் காலத்துக்கு பின்னால் நிறைய வகை மீன்கள் இல்லை. அதாவது அதோடு வந்து இந்த சுண்ணாம்பு சாவாலையெல்லாம் ஒரு மீன் இருக்கும், சாவாலை மீன் இல்லையோ, அந்த மீன் வந்து இந்த காற்றடிக்கிற காலங்களில் ஓலை மாதிரி பறந்து போகும். அந்த மீன் இருந்தால் மீன் வளர்ச்சி நிறையா இருக்குது, மீன் நெருக்கமாக இருக்குதுன்னு நினைப்போம். அந்த மீனுங்கிற ஐட்டமே இல்லை, மீனே இல்லை. கரையவும் தீவுக்கும் இடையில கடந்துக்கிட்டு நம்ம மக்கள் மீனவ மக்கள் ரொம்ப அல்லாடுறாங்க. எங்கிட்டு போய் மீன் பிடிப்பாங்க? டெக்னாலஜி கண்டுபிடி நல்லதுக்கு, ஆனால் அதை வச்சு அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. கவர்மெண்ட்டே ஒத்து போகுது. எப்படி பார்த்தாலும் இந்த சிறு தொழில் நசுக்கப்படுது, அது சுத்தமாக அழிக்கப்படுது. அப்போ அது நசுக்கப்படுது அழிக்கப்படுதுன்னு சொன்னால் அப்போ இனி எதிர்காலத்தில் நம்ம மக்கள் என்ன செய்கிறது, நாங்கள்லாம் என்ன செய்கிறது? இன்றைக்கெலாம் வந்து ஒரு 10,000 ரூபா செய்ய சம்பாதிக்கிறதுக்கு என் பையன் போய் நைட்டில் இன்றைக்கி ஃபோன் பண்ணுறேன், நேற்று வேலைக்கு போயிட்டு 3 மணிக்கு வந்தேன் சென்னையில், 10,500 ரூபா சம்பளம் இங்கே இருந்தேன்னா டெய்லி 500 ரூபா சம்பாதி சும்மா எங்கே குடிக்கிற கஞ்சி குடிச்சிருவோம். கஷ்டமாக இருக்குல்ல இன்னைக்கு எங்களுக்கு பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு என்ன மீனுன்றே தெரியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா இது என்ன மீன் அப்படின்னு கூட தெரியாது. இந்த மீன் நம்ம கடற்கரையில் இருந்துச்சா அப்படி கூட தெரியாது. அப்புறம் கண்ணாடி தொட்டி இருந்த மீன் வளர்க்காங்க பாருங்கள், அந்த மீன் வளர்க்குற மாதிரி தான் கடல் மீனையும் போட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் இதுதான்டா என்னென்ன மீன் சொல்லி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உருவாங்க. எங்கள் குடும்பத்தெல்லாம் என்னோட முடிஞ்சிருது, இதை அழிஞ்சிடாமல் கவர்மெண்ட் கொஞ்சம் ஒத்துழை கொடுத்து இந்த தடைச்செய்யலாம் வந்து பரிசீலனை பண்ணி எங்களுக்கு அறிரோ என் கண்ணே அறிரோ என் சர்வனல்லோ கட்டி கட்டி உம்மாமே சன்னதிக்கு போனாலும் அந்த சர்வனல்லோ சலசலக்கு அந்த சன்னதியும் பூமானக்கு ஆரோ ஆரோ ஏன் அறிவிரோ ஆரா.